ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கர்ப்ப காலத்தில் புளிப்பு உண்ணலாமா, அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக மாங்காய் சாப்பிடுவது சாம்பலை ருசிப்பது என கர்ப்ப காலத்தில் பெண்களின் வித்தியாச தேடல் காலம் காலமாக தொடர்கின்ற ஒன்றே. கர்ப்பிணி பெண் கேட்டால் முடியாதென சொல்லாமல் இவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்கும் ஆட்கள் நிறைய பேர். கர்ப்ப காலத்தின் போது இப்படி காரசார புளிப்பு உணவுகளை உட்கொள்வது சரிதானா என்பது குறித்து விரிவாக அறிந்து கொள்ளலாம். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு உமிழ்நீரின் சுரப்பு அதிகமாக இருக்கும், வாந்தி உணர்வு இருக்கும். மாங்காய், நெல்லிக்காய் மாதிரி புளிப்பு பொருட்களை சாப்பிட்டால் வாய்க்கு இதமாக இருக்கும். அதே நேரத்தில் புளிப்பு பொருட்களை அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகமாக்கி நெஞ்சரிச்சல், எதுக்களிப்பு ஆகிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கர்ப்பிணிகளுக்கு பொதுவாக இரும்பு சத்து குறைவாக இருக்கும், இதனால் சிலர் சாம்பல் சாப்பிடுவதை விரும்புவார்கள். சாம்பலை சாப்பிடவே கூடாது. உப்பும் காரமும் அதிகமுள்ள ஊறுகாயை தவிர்க்க வேண்டும். உப்பு அதிகமுள்ள உணவு பொருட்களை கர்ப்பிணிகள் சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் உருவாக வாய்ப்புண்டு. கர்ப்பிணிகள் ஆசைப்பட்ட உணவுகளை அளவோடு சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை சாப்பிட நேர்ந்தால் கடைசியாக தயிரோ அல்லது நீர்மோரோ எடுத்துக்கொண்டால் வயிற்றில் ஏற்படும் அமிலத்தன்மை ஓரளவு குறையும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க எங்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.